இந்த லாக்டவுனில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாச்சும் ரொம்பவே கடுப்பாகுதுப்பா, ரொம்பவே டென்ஷன் ஆகுது, வேலை இல்லை, திரும்ப கொரோனா வந்து செகண்டு அலை, மூணாவது அலை, நாலாவது அலை வரப்போகுதுன்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க, திரும்ப லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அட்லீஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு காமெடி ஷோஸ்லாம் இருந்தானாச்சும் பார்த்துட்ருக்கலாம் அப்படின்ற டைமில் முக்கியமாக எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி 3 தான். ஸோ இதுக்கு மேலே ஆடியன்ஸை வெயிட் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா சடனாக களத்தில் இறங்கி அதே போல் ஒரு ட்ரெஸ்பெஸ்டான ஒரு காமெடி ஷோ வந்து களத்தில் இறக்கியிருக்காங்க. ஸோ ஜூன் 27 நம்ம இனி குக் வித் கோமாளி போலவே இதை என்ஜாய் பண்ணி பார்க்கலான்ட்டு நம்பலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு கண்டிப்பாக மாதம் செம்மையாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் குக் வித் கோமாளியில் இருந்த எல்லா காமெடி ஆக்ட்ரஸுமே இதை கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா ப்ரொமோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், தீபாக்கா இருக்காங்க, தங்கதுரை இருக்காங்க, புகழ்ப்ரோ இருக்காங்க. ஸோ அதே போல் கண்டிப்பாக மற்ற குக் வித் கோமாளியில் இருந்த மற்ற ஆக்டர் சிவாங்கி பாலாலும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ தான் ப்ரொமோ 2வே போட்டிருக்காங்க, இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ப்ரொமோ அண்டு டைட்டில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நம்ம குக் வித் கோமாளியில் இந்த காமெடி ஆக்டர்ஸ், அதாவது கோமாளிகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் இருக்கிற காமெடி ஆக்டர், இவங்க 2 பேரையும் ஒரு காம்போவோ பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ வந்து மூவ் ஆக போகுது. ஸோ இதை பார்க்கும்போது தெரியுது, பேராக தான் வந்து ப்ரொமோவிலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது புகழ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜாராணி சீரியலில் இருக்கிற ஒரு காமெடி, ஆனால் வில்லி கேரக்டர் தான், பட் காமெடியாக இருக்கும். அவங்க பேசுகிறது எனக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் காம்போவாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த ஷோ புள்ள கன்யூ ஆவாங்களா இல்லை ஒரு ஃபஸ்ட்டு சீசனுக்கு மட்டும் வருவாங்களான்னு தெரில. பட் இந்த காம்போ வந்து பார்க்கும்போதே அருமையாக இருக்குது. எப்படி வந்து பவி சிஸ்டர் அண்டு புகழ்ப்ரோ ஒரு காம்போ வந்து வேறு லெவலோ, அதே மாதிரி இவங்களுடைய காம்போ கண்டிப்பாக நல்லா இந்த பேர் செட் ஆகுதுங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. ஸோ ஷோ எப்படி இருக்கும், எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுபோல் இந்த காம்போ பார்க்கும்போதே வேறு லெவலில் செம்மையாக ஜோடி போடுறது சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்தை நான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரொமோ பார்க்கும்போதே தெரியுது, சீரியலுடைய ஒரு ஆக்டர்ஸ் காமெடி ஆக்டரும் ப்ளஸ் நம்ம கோமாளியில் ஒரு ஆக்டர் காமெடி ஆக்டரும் சேர்ந்து தான் காம்போவாக பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது இது வேறு லெவலில் வந்து இந்த ஷோ வந்து இருக்க போதுன்னு தான் தெரியுது. ஏன்னா குக் வித் கோமாளி லெவலுக்கு என்னதான் இருந்தாலும் குக் வித் கோமாளி அளவுக்கு வராதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம், அதுக்கு இருக்காதான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் பண்ணும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அப்போ பண்ணக்கூடிய அந்த கவுண்டர்ஸ், இதெல்லாமே வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அந்த 2 ஷோ பார்த்து அதுக்கப்புறம் ஒரு புது ஷோ பார்க்கும்போது அந்த லெவலில் இருக்குமாப்பா அப்படின்னா டவுட்டு தான். இருந்தாலும் அதை விட வேறு லெவலில் கூட இன்னும் அதை விட பெஸ்ட்டான ஒரு ஃபன் கூட கொண்டு வரலாம், பார்க்கலாம். உங்களை போலவே நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த மாதிரி இந்த ஷோ கொண்டு போக போகிறாங்க, இந்த ப்ரொமோவே வேறு லெவலில் இருக்குது, இந்த ஜோடி போகிறது இதெல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அப்படிங்கும்போது ஸோ ஷோ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக உங்களை போலவே நானும் ரொம்ப அவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்த ப்ரொமோ அண்ட் ஷோ வந்தால் தான் தெரியும் எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்னு. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மளுடைய காமெடிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேன் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா சீரியலுக்குன்னு வேறு லெவல் ஃபேனாக இருப்பீங்க. ஸோ சீரியலுடைய ஆக்ட்ரஸும் ப்ளஸ் கோமாளி இவங்க 2 பேருமே சேர்ந்தால் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா டபுள் தமாக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக புகழ்ப்ரோ இருக்கார் அப்படின்னா சிவாங்கி பாலா எல்லா மணிமேகலை சிஸ்டர் எல்லாருமே கண்டிப்பாக வந்து கோமாளி லிஸ்ட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கோமாளியில் இருக்கிற எல்லா காமெடி ஆக்டர்ஸும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சீரியலில் அடுத்து எந்த சீரியல்லேருந்து ஆக்டர் கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரில. அடுத்து எந்த சீரியல்லேருந்து ஆக்டர் வருவாங்க, எந்த கோமாளி கூட அடுத்த ப்ரொமோ வரப்போகுதுன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கெஸ் பண்ணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அண்ட் இந்த ஷோ பற்றின உங்களுடைய கருத்தும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷோ பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டுகள் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம். இது வந்து இந்த லாக்டவுன் செகண்டு தேர்டு அடுத்தடுத்து வரக்கூடிய கொரோனாக்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் போல் நம்மளுக்கு மருந்தாக இருக்கும். ஏன்னா வீட்டிலே இருந்து ரொம்பவே வந்து நம்ம கடுப்பாக என்ற நிலைமையில் இந்த ஷோ ரொம்பவே வந்து ஒரு ரெஸ்பெஸ்டராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மொபைல்லையே வந்து மூழ்கி போகாமல், அட்லீஸ்ட் இந்த கேம்குள்ளேயே மூழ்கி போகாமல், இப்போ ரீசெண்டாக என்னென்ன பிரச்சனை வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு ½ hour 1 hour இந்த குக் வித் கோமாளி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1 hour 1.5 hour பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள மொபைல்லேருந்து வெளியே வந்து அட்லீஸ்ட் டெலிவிஷனை பார்க்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கனால கண்டிப்பாக வந்து ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் போல இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்தை நான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் கோமாளிஸ் அண்டு அடுத்த சீரியல் எந்த ஆக்ட்ரஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணால் பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஷோ பற்றி ஓவரால் கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே போல் மறக்காமல் நம்ம கூல் எக்ஸ்பிரஸ் தமிழுக்கும் மறக்காமல் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.